நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருத்தணியை அடுத்த பொன்பாடி கிராமத்தை சேர்ந்தவர்தான் சீனிவாசனின் மனைவியான நவநீதி அம்மாள், வயது 55. இவர் பொன்பாடி மேட்டு காலனியைச் சேர்ந்த சிவகாமி, வயது 36 என்போருக்கு அடிக்கடி பணம் கடனாக கொடுத்து வந்தார். கடந்த 28ஆம் தேதியன்று நவநீதி அம்மாள் சிவகாமியிடம் பணம் வாங்கி வருவதாக கூறிச் சென்றார். அதன் பிறகு வீட்டிற்கு திரும்பவில்லை. உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியாதால் திருத்தணி போலீசில் புகாரும் செய்தனர். இந்நிலையில்தான் கடந்த 29ஆம் தேதியன்று மாலை பொன்பாடி மேட்டு காலனி அருகே தேக்கு தோப்பில் பெண் ஒருவர் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இதை பார்த்து அந்த பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவலும் கொடுத்தனர். திருத்தணி டிஎஸ்பியான சேகர், இன்ஸ்பெக்டரான ரமேஷ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சடலத்தை பார்வையிட்டனர். இறந்து கிடந்த பெண் மாயமான நவநீதி அம்மாள் என்பது தெரிந்தது. அவர் அணிந்திருந்த கம்மல், தாலி சரகு மற்றும் தங்கச் செயின், மூக்குத்தி உட்பட 10 பவுன் நகைகள் மாயமானதும் தெரிந்தது. இதையடுத்து சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். சந்தேகத்தின் பேரில் சிவகாமி வீட்டிற்கு போலீசார் சென்றனர். வீடு போட்டப்பட்டிருந்தது. சிவகாமி கடந்த 28ஆம் தேதி இரவு ஆந்திர மாநிலம் நாயுடுபேட்டையைச் சேர்ந்த சுரேஷ் என்ற வாலிபருடன் வீட்டில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சிவகாமி வீட்டு அருகே டிராக்டரில் 6000 லிட்டர் சாராய ஊரல் பதுக்கி வைத்திருந்ததாக மதுவிலக்கு போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார். சில நாட்களுக்கு முன்னர்தான் சிவகாமி ஜாமீனில் வெளியே வந்தார். இது குறித்து திருத்தணி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். அதில் நவநீதி அம்மாள் பணத்தை திருப்பி கேட்டதால் சிவகாமியால் கொடுக்க முடியவில்லை. இதனால் அவருடன் நாயுடுபேட்டையைச் சேர்ந்த சுரேஷ், வயது 35 என்ற வாலிபுடன் சேர்ந்து கழுத்தை நெருத்து நவநீதி அம்மாளை கொலை செய்துவிட்டு அவருடைய நகைகளை பறித்துவிட்டு சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையுமே போலீசார் கைது செய்து மேலும் தற்போது தீவிரமாக விசாரித்தும் வருகிறார்கள்.